நடுநிலையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதரர்களே, வீடுகளிலே இருந்து இந்த மேடைகளிலே நடைபெறுகின்ற உரைகளை கேட்டு முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த தேர்தலிலே ஏன் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினை ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவை உங்களுக்கு தெரியும். கடந்த மாகாண சபை தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக ஐக்கிய தேசிய கட்சியால் நிறுத்தப்பட்ட ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளர் என்ற வகையில் களமிறங்கிய நான் ஏன் இந்த தேர்தலிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை ஆதரித்து என்னால் முடிந்த அளவு ஒரு சிறு பங்களிப்பையாவது செய்துவிட வேண்டும் என்ற முடிவை எடுப்பதற்கு ஏதுவாக இருந்த காரணங்களை உங்கள் முன் வைக்கலாம் என்றிருக்கின்றேன். கடந்த அந்த மாகாண சபை தேர்தலின் போது நான் ஒரு வேட்பாளராக களமிறங்கி உங்கள் முன் வாக்குகளை கேட்கின்ற போது நாங்கள் எவரையும் எந்த கெட்ட வார்த்தைகளாலோ அல்லது எந்த பேசுவதற்கு தகுதியில்லாத வார்த்தைகளாலோ நாங்கள் தூற்றவில்லை. ஆனால் மாட்டு அணியிலிருந்து எங்கள் மீது செய்யப்பட்ட அவாண்டமான பொய்களும் புரட்டுகளும் உங்களுக்கு நன்று தெரியும். இருந்தாலும் அன்றிலிருந்து இன்று வரை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அந்த மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடாமல் இருந்தபோதும் இன்று வரைக்கும் இந்த ஊரிலே செய்து வருகின்ற திட்டமிட்ட சமூக நல சேவைகளை எடுத்து பார்க்கின்ற போது வெறுமனே வாய்ப்பேச்சுகளில் இருந்து விடுபட்டு செயல் வீரர்களாக இன்று இந்த மேடையில் இவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி இன்று எதிர்க்கட்சியாக இருக்கின்றது. சகல தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக தோல்வி கண்டு வந்திருக்கின்றது. இந்த தேர்தல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சரியான முறையில் நாட்டை கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்களா அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தன்னுடைய பதவியை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரா அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய தலைவர் அமைச்சர் ரவூப் ஹக்கீம் அவர்கள் சரியான முறையிலே முஸ்லீம் சமூகத்தினை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரா என்ற பிரச்சனையை ஆராய்வதற்கான ஒரு தேர்தல் அல்ல இது. இந்த தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல். உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சட்டத்திலே பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் உருவாக்கப்பட்டிருப்பது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இங்கு வந்து வேலை செய்வதற்கோ அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இங்கு வந்து வேலை செய்வதற்கோ அல்லது ரவூப் ஹக்கீம் அவர்கள் வந்து உங்கள் வீடுகளில் வந்து வேலை செய்வதற்கோ உருவாக்கப்பட்ட சபைகள் அல்ல. அவர்களுக்கு நேர்வும் இல்லை. ஆனால் இந்த சபைகளின் ஊடாக எதை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது அல்லது எதை மக்களுக்காக எதிர்பார்க்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த தேர்தலிலே நாங்கள் தெரிவு செய்கின்ற உறுப்பினர்கள் எங்களுடைய தேவைகளை அறிந்து, எங்களுடைய வீட்டு தேவைகளை அறிந்து, எங்களுடைய சந்தைகளின் தேவைகளை அறிந்து, எங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து எவ்வாறு இந்த ஊரிலே சிறந்த ஒரு நிர்வாகத்தினை கொண்டு நடத்த போகின்றார்கள் என்பதை பற்றி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேர்தல் இது. இந்த தேர்தலிலே நாங்கள் கடந்த காலங்களிலே
அதிகாரங்களை கொடுத்தவர்கள் எவ்வாறு இந்த ஊரை வழிநடத்தியிருக்கின்றார்கள். ஒரே ஒரு ஆசிரியத்துக்கு மட்டும்தான் நீங்கள் தகுதி என்று நீங்கள் அளித்த அந்த ஆணையை வைத்து ஒரே ஒரு ஆசிரியத்தை வைத்துக் கொண்டு இந்த நகரசபை தேர்தல் நகரசபையிலே இன்று வரைக்கும் அவர்கள் சாதித்து வந்திருக்கின்ற சாதனைகளை நாங்கள் எடுத்து பார்ப்பையானால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடிய சேவைகளையும் விடவும் அதிகளவான சேவைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்கின்ற ஊழல், தொடர்ச்சியாக வந்திருக்கின்ற மோசடிகள் குறைவடைவதற்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தனது பங்களிப்பை செய்திருக்கின்றது. பெரிய வேலை திட்டங்களை செய்யாவிட்டாலும் ஊழல் மோசடிகளில் ஊழல் மோசடி என்ற விடயத்திலே மிகவும் அவதானமாக செயல்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, சிறந்த சிந்தனைகளை கொண்டவர்கள் இவர்கள், சிறந்த திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார்கள், திட்டமிட்டு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கின்றார்கள், நேரத்துக்கு சமமளிக்க வேண்டும் என்ற கொள்கையில் இருக்கின்றார்கள். ஆனால் எமது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தினுடைய உறுப்பினர் நகரசபைக்கு செல்வதற்கு முன்னர் கூட்டம், நகரசபை கூட்டம் 10 மணிக்கு ஆரம்பிக்கப்படமாக வேண்டுமாக இருந்தால் 1 மணிக்கு அல்லது 1.5 மணிக்கு உறுப்பினர்கள் சபைக்கு சமமளித்து வரலாறும் இருக்கின்றது. பலமுறை இது பற்றி நான் எனக்கு சொல்லப்பட்டும் இருக்கின்றது. எனவே ஒரு தெளிவான சிந்தனையின் அடிப்படையிலே தன்னலம் பாராது, பொதுநலன் மட்டுமே கருதி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அந்த மக்களின் சேவையினூடாக மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் தங்களுக்குள்ளேயே கங்கணம் தங்களுக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை மக்கள் முன் சமர்ப்பித்து மக்களிலிருந்து தன் கருத்துக்களையும் பெற்று ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் உருவாக்கி உங்கள் முன் வைத்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை எத்தனை பேர் நாங்கள் வாசித்திருக்கின்றோம் அல்லது எங்களுக்கு நேரம் இருக்கின்றதா என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்காமல் கட்டாயம் அனைவரும் வாசித்து விட்டுத்தான் நீங்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த காத்திருந்த மாற்றம் என்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அறிமுகம் என்பது அறிமுகம் என்ற ஒரு 2 பக்கத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. அதிலே நல்லாட்சி என்பது என்ன என்பதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். நல்லாட்சி என்பது மக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும், மக்கள் பங்களிக்காத எதுவும் நல்லாட்சியாக இருக்க முடியாது, மக்களுடைய கருத்துக்களை செவிமடுக்காத எதுவும் நல்லாட்சியாக இருக்க முடியாது. வெளிப்படைத்தன்மை எந்த விடயமும் பகிரங்கமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். நன்றாக நல்ல விடயமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு குறைவான விடயமாக இருந்தாலும் சரி அதை வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். இன்று இந்த ஊரில் நடைபெறுகின்ற எத்தனை அபிவிருத்தி திட்டங்கள் வெளிப்படையானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. பொறுப்பு கூறக்கூடியதும் ஆட்சி முறையாகும். பொறுப்பு கூற என்பது இங்கு நகரசபை உறுப்பினர்களாக அல்லது நகரசபை தலைவராக அல்லது மாகாண சபை உறுப்பினர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மற்றும் பேரவை அமைச்சர் அமைச்சர்களாக வருபவர்கள் எங்களுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள், இந்த மாவட்டம் எனது கைக்குள்ளே இருக்கின்றது எனது காலுக்குள்ளே இருக்கின்றது என்று கூறி தான்றோணித்தனமாக நடப்பதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. பொறுப்பு கூறக்கூடிய ஒரு தன்மை, பொறுப்பு கூறக்கூடிய அந்த பக்குவம் எந்த அரசியல்வாதிக்கு இருக்கின்றதோ அல்லது எந்த மக்கள் சேவனுக்கு இருக்கின்றதோ அவர்தான் உண்மையான மக்கள் சேவனாக நாங்கள் கருத முடியும். மக்களுக்கு பொறுப்பு சொல்லாத எந்த அரசியல்வாதியும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். அது யாராக இருந்தாலும் சரிதான், பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு குழு இந்த ஊரின் தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும். தனிநபருக்காக நீங்கள் எந்த சாட்சாரம் செய்ய தேவையில்லை. ஆகவே இன்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தனது அரசியல் சிந்தனையின் மூலமாக எதை உங்களுக்கு சொல்ல வருகின்றது என்பதையும் நான் விளங்கிக் கொண்ட அடிப்படையில் உங்களுக்கு முன்வைக்கலாம் என்றிருக்கின்றேன். முதலாவதாக அரசியல் மாற்றம், காத்திருந்த மாற்றம். இந்த காத்திருந்த மாற்றம் அரசியல் மாற்றம் என்பது
எமது முதலாவதாக எமது சிந்தனையில் உருவாக வேண்டும். எமது சிந்தனையில் இது பதியப்பட வேண்டும். எமக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த அரசியல் மாற்றம் எமக்காக நாம் செய்து கொள்கின்ற மாற்றமே தவிர, இது சகோதரர் பொறியாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை தலைவராக ஆக்குவதற்காகவோ அல்லது சகோதரர் பொறியாளர் பொதுலக்கு அவர்களை தலைவராக்குவதற்காகவோ அல்லது இயந்தவர்களை தலைவர்களாக உறுப்பினர்களாக்குவதற்காகவோ நீங்கள் வாக்களிக்க தேவையில்லை. இந்த தேர்தல் எமக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு மாற்றம் என்பதை உணர்ந்து நீங்கள் எதிர்கொள்கின்ற தேர்தலிலே சுயேட்சைக்குழு ஒன்று தொப்பி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இல்லாவிட்டால் எதிர்காலத்திலே நடக்க இருக்கின்ற அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் பங்குதாரர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அதை நான் உங்கள் முன் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்காக வாக்கு கேட்ட நான் ஏன் இன்று இந்த தேர்தல் மேடையிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்காக வாக்கு கேட்கின்றேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அது நியாயமும் அல்ல. ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிக்க வேண்டுமா அல்லது இல்லையா என்பதை நாங்கள் மற்ற தேர்தலில் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அதை பற்றி பேசுவதற்கான தேர்தல் இதுவல்ல. இந்த ஊருடைய நிர்வாகத்தை சரியான ஒரு குழுவினரிடம் ஒப்படைக்க வேண்டிய முழு பொறுப்பும் இந்த ஊரில் பிறந்த மகன் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அது தனிப்பட்டவர்களுடைய கையிலே இல்லை. இந்த ஊரில் நடந்து வருகின்ற சகலவிதமான நடவடிக்கைகளை நாம் எடுத்து பார்த்தால் எல்லாவற்றிலும் இந்த பொறுப்பு கூறுகின்ற தன்மை என்பது அறவே கிடையாது. யார் யாருக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று கேட்கின்றார்கள். மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அபிவிருத்தி பணிகளுக்கும் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். அந்த பொறுப்பு கூறிய பக்குவம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திடம் இருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொண்டேன். தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் எவ்வாறு இந்த தேர்தல் நடைபெறுகின்றது, அரசியல் கட்சிகளும் குழுக்களும் எவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், எப்படி இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அவதானித்து மிகவும் தெளிவான ஒரு முடிவை எடுத்து நான் நேற்று கிளம்பிலிருந்து இங்கு வந்து சேர்ந்தேன். இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. என்னால் முடிந்த ஒரு சிறிய பங்களிப்பை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த தேர்தலிலே நான் பல சகோதரர்களை அணுகி அவர்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டேன். அனைவரும் நான் அணுகிய சகோதரர்களிலே 90% சகோதரர்கள் வெளிப்படையாக சிலவேளை அவர் யோசித்திருக்கலாம் நான் ஐக்கிய கட்சிக்காரன் என்றோ யோசித்து எனக்கு பதிலளித்திருக்க முடியும். அவ்வாறல்ல, வெளிப்படையாக எந்த விதமான ஒரு சந்தேகம் என்று ஒருவரைய பேசும்போது அவருடைய முகத்தை பார்த்தா தெரியும் இவர் உண்மையாக பேசுகின்றாரா அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுகின்றாரா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். என்றால் நாங்கள் நீதிமன்றங்களை பேசுகின்ற போது நாங்கள் அவருடைய முகத்தை தான் பார்ப்போம். எப்படி அவர் பேசுகின்றார், அவருடைய முகம் வாவன் எவ்வாறு இருக்கின்றது என்று மிகவும் தெளிவாக எந்த விதமான சந்தேகம் கப்பால் இந்த தேர்தலிலே அனைத்தையும் மறந்து நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை உறுதியாக கூறினார்கள். ஒரு சிலரது கருத்துக்கள் நல்லாட்சிக்கான மக்களுக்கு வாக்களிப்பதில்லை என்று கூறவில்லை, சற்று எங்களுக்கு இன்னும் நேரம் வேண்டும், முடிவு நாங்கள் எடுக்கவில்லை என்று கூறினார்கள். சந்தோஷம், முடிவெடுங்கள். இன்று பாருங்கள், அண்மை காலங்களிலே இந்த ஊரிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் செய்து வந்த ஒரு சில விடயங்களை நாங்கள் ஏன் முன்மாதிரியாக கொள்ளக்கூடாது என்பதையும் நான் உங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். முதலாவதாக, பாடசாலை மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கியது. ஒரு மனிதனுக்கு பசிக்கின்ற நேரத்திலே தான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதான் எனக்கு தெரிந்த நியாயம். சாப்பிட்டவர்களை கூப்பிட்டு வச்சு சாப்பிடு சாப்பிடுறது எப்படி சாப்பிட்றது, இது நடக்கக்கூடிய காரியமா அல்லது நியாயமா? இல்லை. ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி தன்னுடைய கல்வியை முடித்து அடுத்த ஆண்டுக்கு செல்கின்ற போது அந்த நேரத்திலே அந்த மாணவ மாணவிக்கு பாடப்புத்தகம் அவசியம். அதை மிகவும் கச்சிதமாக
சரியான முறையில் துல்லியமாக கணக்கிட்டு சுமார் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தங்களுடைய பணத்திலிருந்து நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எந்தவிதமான எதிர்பார்ப்புமின்றி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அந்த மாணவர்களுக்கு இதை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்நேரம் ஒரு தேர்தல் ஒன்று வரும், அந்த தேர்தலை வாக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவா செய்தார்கள்? ஆனால் இன்று நடைபெறுகிறது. மற்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இது தவிர அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இயற்கை அனர்த்தம், அந்த நேரத்திலே எங்களுடைய நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எவ்வாறு இந்த ஊரிலே எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மிகவும் மிக அர்ப்பணிப்புடன், சில சகோதரர்கள் சொல்கின்ற போது அவர்களால் கண் கலங்கினார்கள். எவ்வளவு படித்த பிள்ளைகள், எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கின்றவர்கள், அவர்களை சந்திக்க வேண்டுமா இருந்தால் நேரம் எடுத்துக்கொண்டு சந்திக்க வேண்டிய அந்த மிகவும் மிகவும் வேலைப்பாடு அதிகமானவர்கள் வீதிகளிலே இறங்கி சாதாரண நபர்களை போன்று மிக கச்சிதமான தங்களுடைய வேலை திட்டங்களை செய்து முடித்தார்களே. இவர்கள் எதிர்பார்த்தார்கள், தேர்தல் ஒன்று வரும், நாங்கள் வாக்கு கேட்க வேண்டும், இதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கலாம் என்றா அந்த வேலை திட்டங்களை செய்தார்களே? அல்ல. இந்த ஊரிலே தங்களுக்கு இருக்கின்ற அந்த சமூக பொறுப்பை, சமூக கடமையை அவர்கள் செய்தார்கள். இவ்வாறானவர்களுக்கு ஏன் நாங்கள் வாக்களிக்க கூடாது? இவ்வாறானவர்களுக்கு நாங்கள் ஏன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது? இவ்வாறானவர்களுக்கு ஏன் இந்த ஊருடைய நிர்வாகத்தை நாங்கள் கொடுத்து பார்க்க கூடாது? கொடுத்து பார்த்து விட்டு அவர்கள் செய்யவில்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தேர்தலில் நீங்கள் இன்னொரு முறை போருங்கள், இவர்களுக்கு எதிராக நான் வந்து பேசுகின்றேன், அது அந்நேரம் என்னுடைய சமூக பொறுப்பாக இருக்கும். இப்போது எனக்கு இருக்கின்ற சமூக பொறுப்பு நாங்கள் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையாவது கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதுதான். இது தெளிவாக எடுக்கப்பட்ட முடிவு. யாருக்கும் பயந்தோ அல்லது யாருடைய எதிர்பார்த்தோ இது செய்யப்படவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, அவர்களுக்கு நிர்வாக அதிகாரங்களை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் 4 வருடங்கள் எவ்வாறு இந்த சபையை நடத்துகின்றார்கள், 4 வருடங்கள் எவ்வாறு மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்குகின்றார்கள், இந்த 4 வருடங்களிலே எவ்வாறு பொறுப்பு கூறுகின்றார்கள் என்பதையெல்லாம் வைத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த தேர்தலில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். இந்த சந்தர்ப்பத்திலே எமனுடைய சமூக கடமை, எமனுடைய சமூக பொறுப்பு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதுதான் என்பதுதான் என்னுடைய தீர்மானம். இன்ஷா அல்லாஹ் அது உங்களுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தேர்தல் இந்த ஊரினுடைய ஒரு முக்கியமான தேர்தல். இதில் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், பாதை அபிவிருத்தி என்ற அந்த இதுக்குள்ளே மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்று பாருங்கள், செய்யப்பட்டிருக்கின்ற வேலை திட்டங்களை எவ்வாறான பாதைகள் போடப்பட்டிருக்கின்றது என்று எடுத்து பாருங்கள். இந்த ஊரினுடைய நில சமநிலை அளவிட்டு ஏற்றம் இறக்கங்கள் அளவிடப்பட்டுத்தான் பாதை அபிவிருத்தி பணிகள் செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவரை காலமும் எமக்கு தெரிந்த அரசியல்வாதிகள் எவரும் இது பற்றி பேசவில்லை. ஒரு அரசியல்வாதி வீதியாக சென்று கொண்டிருப்பார், மக்கள் சொல்வார்கள் ரோட்டு போட வேண்டும், ஓகே போடுத்தாரேன், காசு ஒதுக்கியாச்சு, ரோட்டை போட்டாச்சு, வீதி அபிவிருத்தி முடிந்து விட்டது. அதன் பிறகு என்ன பிரச்சனை? மழை பெய்தால் வீதியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வீடுகளிலே செல்கின்றது. இதுவா திட்டமிட்டப்பட்ட அபிவிருத்தி? அல்ல. முதலிலே இந்த வீதியை செப்பனிடுவதற்கு முன்னர் இந்த நிலத்தினுடைய ஏற்ற இறக்கம் ஆலோசனை செய்யப்பட வேண்டும். இவ்வாறு அனைத்து விடயங்களையும் உள்வாங்கி வெளிப்படைத்தன்மையான மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய பொறுப்பு கூறக்கூடிய ஒரு குழுவினரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் நாங்கள் அனைவரும் இந்த நகரசபையினுடைய அதிகாரங்களை அவர்களிடம் கொடுத்து ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். எனவே பல ஐக்கிய கட்சி ஆதரவாளர்கள் நேரடியாகவும் தொலைபேசியின் ஊடாகவும் என்னிடத்தில் கேட்கின்றார்கள், நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியாக நான் சொல்லினேன், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் PMGG ஆதரிங்கள், சுயேட்சை குழு ஒன்று தொப்பி சின்னம் இருந்தாலும் இதை பகிரங்கமாக அனைத்து ஆதரவாளர்களுக்கும், போன தேர்தலிலே எனக்கு
1964 ஹலாலான வாக்குகள் இந்த கள்ள ஓட்டும் அல்ல என்னோட ஓட்டை கூட நான் போடுவதற்கு கஷ்டப்பட்டேன் அந்த அப்படியான ஒரு அடாவடித்தனம் நிறைந்த அந்த தேர்தலிலே அல்லாஹ்வுடைய உதவியால் 1964 வாக்குகள் எனக்கு கிடைத்தன தேர்தல் தலைக்களத்தை நீங்க பார்க்கலாம் அவ்வளவு மக்களால் விரும்பி அளிக்கப்பட்ட வாக்குகள் இந்த கள்ள ஓட்டும் அதில் இல்லை ஏன் என்னுடைய ஓட்டை எனக்கு போட முடியாத நிலைமை அப்ப எப்படி கள்ள ஓட்டு போடுறது எனவே அந்த அனைத்து வாக்குகளும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற இந்த நகரசபை தேர்தலிலே உங்களுடைய கட்சி பேதங்கள் எல்லாம் நீங்கள் ஒதுக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு எமது ஊர்வன நன்மைக்காக எமது ஊரின் மீது நாம கொண்ட காதல் காரணமாக இந்த ஊருடைய அபிவிருத்தி மீது நாம கொண்ட அந்த ஆசை காரணமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் சகல பேதங்களை மறந்து இறுதியான முடிவை இந்த இறுதி மேடையிலே இந்த தருணத்தில் நாங்கள் உறுதியாக எடுத்து இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 17ஆம் தேதி காலையிலே நேரகாலத்தோடு வாக்குச்சாவடிகளுக்கு சென்று உங்களுடைய வாக்குகளை நீங்கள் சுயேட்சைக்குழு ஒன்றில் போட்டு ஒன்றில் ஒன்று இலக்கம் சுயேட்சைக்குழு ஒன்று சின்னம் தப்பி ஐந்தாவதாக வாக்குச்சீட்டில் இருக்கும் அந்த சின்னத்துக்கு நேரே மாத்திரம் உங்களுடைய ஒரு புள்ளடியை நீங்கள் இடவிட்டு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் ஒரு ஒரு வழங்க வேண்டும் என்று மிகவும் அன்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இதுவரை நேரமும் இவ்வாறு சந்தர்ப்பத்தை வழங்கிய நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபைக்கும் நண்பர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும் கூறி இதுவரை நேரமும் பொறுமையோடு என்னுடைய உரையை கேட்ட சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு